morning, Glimmer Bank. இப்பவே விட்ரோ பண்ணிக்கலாம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேம். எஸ் மேம். இங்க கோல்டு லோன் வாங்குறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் என்னங்க? ஐடி ப்ரூஃப் வேணும், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணும் மேடம்? ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு. The papers will be ready in 10 minutes. Na sari panni tharan, okay? Sir, konja seekrama ready panni kudunga. Na veliya ponen yerkaneve ungitta sollirken. Okay, sure sir. Sir, excuse me. Yes. General manager paakano. Sir, oru customer oda pesittirukkaru. Ungalku inga account irukka sir? Ah, irukkunga. எஸ்கியூஸ் மீ, பேனா எழுதல, கொஞ்சம் தர முடியுமா? எங்கிட்டயும் பேனா இருக்கு, எங்கிட்ட கிட்ட நான் தர போறேன். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஷோ 28ஆ 101 ஷோ. ஆ, நான் அதை பாத்துக்கிறேன். ஆ ஆ, இன்னைக்கே ட்ராப் பண்ணி வைக்கிறேன். ஆ, ஓகே, பை பை. அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ பறக்கிறத பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய வரதட்சணை பாக்கிய கொடுக்க வந்த மாதிரில இருக்கு. என்னமோ பெருசா பேச வந்துட்ட. ஷோ, கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். இங்க பாரு, தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும். சாப்பாடுக்கே வழி இல்லாத ஆளு எதுக்கு MBBS படிக்க வைக்கணுங்கிற? அப்படியே படிக்க வச்சாலும் அவங்க சொந்த காசை போட்டு படிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு மருமகன் காசை போட்டு படிக்க வைக்கணும்னு நினைக்க கூடாது, புரியுதா? அப்புறம் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க பொண்ணை கட்டிட்டு வந்தேனே தவிர இங்க இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க ஒன்னும் சீதனமா கொடுத்தது இல்ல. இதெல்லாம் நான் தனியாளா தனியாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, உண்மைதானே? இங்க பாரு, உனக்கு அது புரியுதா இல்லையா? வீதின்னு நினைச்சு கூட உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் இவரோட பேச்சை கேட்டு கிடைக்காத பொருளுக்காக ஆசைப்படாத. நீ பியூன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போடு, சரியா இருக்கும். அதுக்கு சம்பளம் அது கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கும், ஓகே? என்கிட்ட கறக்கிறதுக்காக இந்த மாதிரி வரணும்ன்ற அவசியம் இல்ல. என்ன, கிளம்பியாச்சா? போற. என்னடா தம்பி, போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். உன்னை மருமகனா பார்க்கல, மகனா பார்த்தேன். அதனாலதான் உதவிக்கு உன்னை தேடி வந்தேன். அது தப்பாயிடுச்சு. நாங்க இங்க வந்திருக்கவே கூடாது. நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுப்பா? அப்பா, நாங்க கிளம்புறோம்மா. எவ்வளோ ஆச்சுங்க? 35 ரூபாப்பா. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஆ, கொடுக்குறேன். அக்கா பேசுகிறாங்க. அப்பா, நான் தான் லக்ஷ்மி பேசுகிறேன். என்னம்மா? அவரோட சுபா வந்தா உங்களுக்கு தெரியும் இல்லப்பா. ஃபீஸ் கட்டணுமேனு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை நாளைக்கு என்னோட நகையை வச்சு கொடுத்துடுறேன்ப்பா. அவன் எக்ஸாம் எழுதுறத தடுக்க வேண்டாம். இல்லைம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சதுண்ணா? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க அவனையும் கூட்டிக்கிட்டு லிமோ பேங்குக்கு வந்துட்டீங்கன்னா போதும். ஹலோ அப்பா. ஹா அம்மாடி, என்னமாச்சு? உன்னை பாக்குறதுக்கு குழந்தை அடம் பிடிக்கிறான். ஒரு 10 நிமிஷம் பா, இப்பதான் டோக்கன் நம்பர் 47 வந்திருக்கு. என்னோட டோக்கன் 101. இப்ப கூப்பிட்டுடுவாங்க. ஏய், நீ இங்கே இரு.
ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உன்னை கூப்பிடுறேன். ஓகே, பி கேர்ஃபுல். இல்லை சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ, பண்ணிடலாம் சார். ஆ, எஸ் சார். ஓகே சார். ஆ, ஓகே சார். நோ ப்ராப்ளம் சார், பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். மே ஹெல்ப் யூ சார்? இல்லை, வேண்டாம். வாடா. குட் மார்னிங். குட் மார்னிங். கார் லோன் செக்ஷன் உள்ள போய் கேளுங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே. அந்த படத்துல அவங்க நடிப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன். எங்க ஆசைப்பட்டீங்கல, கண்டிப்பா நடிச்சிருவாங்க. அண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா, பேனா வேணுமா? அண்ணா, கார் லோன் செக்ஷன். கார் லோன் இங்க தான், என்ன விஷயமா? நீங்க? நான் இந்த பேங்க் சம்பந்தப்பட்ட ஆள் தான். இங்க இன்ட்ரஸ்ட் எல்லாம் எப்படி? எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு, ஆனா இவரை பார்த்தல இவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்ட் இல்ல. என்ன விஷயமா? ஐயோ இல்ல பிரதர், இவருக்கு ஒரு கார் லோன் வேணும், அதான் இன்ட்ரஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டேன். நீங்க என்னடா? அந்த இன்ட்ரஸ்டா? எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்ட் இல்ல. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, அவருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும். போ, நல்ல ஆளு கிட்ட கேட்டா, வாங்கடா. என்ன சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பாத்தியா, நம்ம அக்கவுண்டன் லட்சுமி வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டா. கணக்கு வழக்கோட சேர்த்து சாட்டிங்கும் இருக்கா? Excuse me. Yes. கார் லோன் பத்தின டீடைல்ஸ் வேணும். ஆ, பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். எவ்வளோ பாச்சு? 50 ஃபாதர். நான் உன் வயசை ஒன்றும் கேட்கலப்பா, இங்கே வரைக்கும் வந்தால் ஆட்டோ கூலி. நானும் அதை தான் ஃபாதர் சொன்னேன், 50 ரூபா. 50 இந்தியன் மணி. அட பாவிங்களா, அரசியல்வாதி கூட இவ்வளவு கொள்ளடிக்க மாட்டான்டா. அவன் கல்ல, நீ குள்ள. இங்க பாரு, இவ்வளவு கொள்ளடிச்சானா கர்த்தரால பொறுத்துக்கவே முடியாது. அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல பணத்தை எடுங்க. பணத்தை கொடுத்துட்டு ஒரு வாரம் பண்ணு பேசுங்க. இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி ஒரு ஸ்தோத்திரமே வேணாண்டா. நான் பேங்க்ல தான் இருக்கேன். நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். குழந்தை நல்லா இருக்கல்லம்மா? நல்லா இருக்கேன் ஃபாதர். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சேம் டு யூ, சேம் டு யூ. ஹலோ. அவர் இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் ஸ்தோத்திரத்தோட இருக்கட்டும். என்ன இந்த ஃபாதர் இங்கிலீஷ்ல ஸ்தோத்திரம் சொல்றாரு? ஏய் சகோதரா. என்ன? என் கையில ஒருத்தர் அனுப்புன செக் இருக்கு, அதை எங்க மாத்தணும்? டோக்கன் எடுத்தீங்களா? இல்லையே. முத இங்க இருந்து டோக்கன் எடுக்கணும், அதுல நம்பர் சொல்லுவாங்க. ஓ, அப்புறம் கேஷ் கவுண்டர் போங்க, செக் மாத்திடுவாங்க. அவ்வளவுதானா? ரொம்ப நன்றி குழந்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ. ஐயோ, 112, இப்பதான் 83. என்ன ரெண்டு பேரும் சைகையிலே பேசிக்கிறீங்க? என்ன நடக்குது? எதுக்கும் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா இல்லையா? பரவாயில்ல, தட்டினால் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க, அதனால தட்டிக்கிட்டே இரு. நம்மளாலதான் இதெல்லாம் முடியும், டைம் வேஸ்ட் பண்ணாத, பாத்துக்கோ. ஃபாதர் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி பேசுறாரு. டேய், யார் அந்த ஃபாதர், யாருக்கு தெரியும்? அங்க என்ன? ஹலோ, ஃபாதர் ஜக்கரியா தான். Bye.
ராகுல் என்ன இங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. பாக்க நல்ல நேரம் தான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் என்ன பார்த்தத கதை முடிஞ்சிருக்கும். ஏய், நீ ஏன் இப்படி பயப்படுற? லவர்ஸ்னா கொஞ்சம் தைரியம் இருக்கணும். டேய் விஷ்ணு, இங்க வா. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். நாம எதுக்கு இங்க கரடி மாதிரி? ஆமா, அவன் சொல்றது கரெக்ட் தான். ஓகே. பேசுடா. ராகுல், எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்ல. நான் கொஞ்சம் சீக்கிரம் போணும். நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான். வேலை எனக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த இன்டர்வியூ ஒரு ஐவாஸ் தான். இருந்தாலும் வேலை கிடைக்கும் சொன்னதா என்னோட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப அது பிரச்சனை கிடையாது. இன்டர்காஸ்ட் மேரேஜ்னா என்னோட அப்பா கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. அதான் பயமா இருக்கு. உங்க அப்பா சம்மதிக்கலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். நீ தைரியமா இரு. வேலை மட்டும் கிடைச்சிட்டா நம்ம வாழ்றதுக்கு வருமானம் வந்துடும்ல. வேற ஆப்ஷன் இல்லைனா இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பல முறை உனக்கு வான் பண்ணிருக்கேன், அவனை பாக்காதன்னு. ஆனா நீ கேக்கல. கொன்னுடு வண்டி ஒண்ணு. இந்த குடும்பத்துக்கே உன்னால கேட்ட பேர் தான். மரியாதையா உள்ள போடி. நில்லுமா. இங்க பாருடா, வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி அடிக்கிறது ரொம்ப தப்பு. பொறுமையா சொல்லிதான் அவளுக்கு மனசுல பதிய வைக்கணும். இல்லனா அவளுக்கு பிடிவாதம் தான் வரும். அக்கா, இதுக்கு மேலே அவன் இங்க இருக்கிறது சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு வேகமின்ல இருக்கிற தம்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். நீ என்னக்கா சொல்ற? ஆனா அந்த நேரத்திலேயே அவளுக்கு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும். எஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் ராய். வேற ஒரு சின்ன டென்ஷன்ல அந்த மேட்டரையே மறந்துட்டேன். ஓகே, நாளை காலையில் நான் வாகமன் போற வழியில பேங்க்ல வந்து கிளியர் பண்றேன். ஓகே. ராகுல், நீ எங்க போயிட்ட? நான் எவ்வளவு நேரம் ட்ரை பண்றேன் தெரியுமா? நான் பயங்கர டென்ஷனா இருக்கேன். டாடி என்ன ஃபாரின் கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காரு. நாளைக்கு போகும்போது லிமோ பேங்க்கு போயிட்டு போனோம்னு சொன்னாரு. அதே பேங்க் தான். இன்னாலும் நீ அங்க வந்துரு, மத்தத நாம அங்க வச்சு பேசிக்கலாம். நீ வா. நிறைய என்னங்க போஸ்டிங் அப்டேட் ஆகுது. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய ட்ரீட்டே வச்சிருவோம். ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. சரி சார், வரேன். 2C சார், உடனே வேணும். மேக் இட் ஃபாஸ்ட். கொஞ்சம் சீக்கிரம் சார். சார் ப்ளீஸ் வெயிட். ஓகே ஓகே ஓகே. ஒன் செகண்ட். சார் சொல்லுங்க. ஒரு 2C வித்ட்ரால் இருக்கு. யாருக்கு? மிஸ்டர் நந்தகோபால். ஐயோ, ஃப்ளாட்டை லாக் பண்ணவே மறந்துட்டேன். இரு, இப்போ வந்துடுறேன். நீ இங்கே இரு.
ஹலோ எனக்கு நம்ம குழந்தை காணோம் நீ எங்க போனா தெரியல நீ என்ன சொல்ற நம்மளோட அம்முங்க ஹலோ ஹலோ மிஸ்டர் நந்தன் இப்போ உங்க பொண்ணு எங்க கஸ்டடியில தான் இருக்கு உங்களுக்கு இப்போ என்ன வேணும் என் பொண்ணு எங்க இருக்கா பத்திரமா இருக்கா பத்திரமா இருக்கணும்னா எங்க டிமாண்ட நீங்க ஏத்துக்கணும் டிமாண்டா 2C 2 கோடி ரூபாய் பணம் தான் எங்க டிமாண்ட் வாட் ஆர் யூ சேயிங் நீ யாரு தேவையில்லாத கேள்வில என்கிட்ட கேட்க கூடாது நாளைக்கு சரியா 1 மணிக்கு பூட்டி இருக்கிற வெங்கடேஸ்வரா மெஸ்ல பணத்தை கொடுத்தா உன் பொண்ணை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம் பணத்தை கொடுக்காம உன் புத்திசாலித்தனத்தை எங்ககிட்ட காட்டின அப்புறம் உன் பொண்ணு உயிரோட இருக்காது நோ நோ சோ இதுதான் டீல் நாளைக்கு மதிய நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே கவுண்டர் நம்பர் 3 சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ அதெல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு சாயந்தரம் ஆகும்போது நான் ஒரு 100 ரூபாய் போடுவேன் இவரும் ஒரு 100 ரூபாய் போடுவாரு 9 மணிக்கா போய் நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம் அப்படினா நானே இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் ஷேர் பண்றேன் அப்படினா ஒன்னு பண்ணலாம் நம்ம ப்ராஜெக்ட்டை பிரீமியம் பண்ணிடுவோம் நல்லதுங்க நல்லதுங்க சரி சார் என்ன விஷயமா இல்ல இந்த பேங்கிங் ஹவர்ஸ் 10 to 4 ல அதுக்குள்ள எனக்கு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு நீங்க உங்க வேலைய பாருங்க இல்லல வேணா நீங்க உங்க வேலைய பாருங்க காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் இந்த ஷேர பத்தி தான் நினப்பு அப்புறம் என்ன சுத்தியும் பணம் தானே இருக்கும் ஹலோ சார் நம்ம விஷயம் என்னாச்சு ஒரு சின்ன எரர் இப்ப சரியாயிடும் அப்படியே நடந்துச்சுனது எனக்கு தெரியவே தெரியாது ஹாய் ஸ்வீட்டி ஹாய் நல்லா இருக்கல ஓகே ஆடிட்டர்ஸ் வரதுக்குள்ள அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஹாய் ஓகே ஓகே ப்ளீஸ் சிட் டவுன் மார்னிங் குட் மார்னிங் காஃபி நோ தேங்க் யூ இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் தான் பாக்கி அப்புறம் உன்னோட சைன் கூட தேவைப்படுது ஓகே ஓகே வாட் டைம் இஸ் யுவர் ஃப்ளைட் 1:30 ஓகே ஸ்டெஃபி நேத்து சொன்ன டிராவல் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் ஆ அதே தான் யா ஒன் மிஸ்டர் அஜய் வாசுதேவன் ஆ எஸ் ஆஸ்திரேலியா தேங்க்யூ அக்கௌண்ட் செக்ஷன் போய் பாருங்க ஓகே அஜய் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டேக் கேர் நான் மேனேஜர் கேபின்ல இருந்தேன் அதான் கட் பண்ணேன் ஹா டோன்ட் பி சிலி நான் ஆஸ்திரேலியா போனா நீயும் அங்கே வந்துடுவேல்ல ஹா அஜய் வாசுதேவன் தானே சொல்கிறேன் நான் கூப்பிட்றேன் ஓகே ஹாய் ஸ்டெஃபி இதில் ஒரு சைன் பண்ணுங்க ஓகே உங்களை இனிமே இங்க பார்க்க முடியாது இல்ல உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுனாலே நான் வந்துட மாட்டேனா அஜய் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துறேன் சரி ஹேய் சுசன் அஜய் தா ஓ சாரி இட்ஸ் ஓகே ஹாய் சுசன் சூசன் நோ எஸ்கியூசஸ் ஓகே உனக்கே தெரியல கெஸ்ட் ஹவுஸில் நடந்த உன்னோட விளையாட்டெல்லாம் என் கையில் வீடியோவாக இருக்கு ஐயோ அதெல்லாம் உன் ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்தாரு பாவம் அவரால் அதெல்லாம் சகிச்சிக்க முடியுமா என்ன ஓவே ஓவே நீ யாருன்னு எனக்கு தெரியாதா சரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் ஹாய் இடையில இடையில இப்படி நிறுத்தாதீங்க நல்ல ஸ்பீடா லிஃப்ட் போகட்டும் மிஸ்டர் அஜய் வாசுதேவன் உனக்கு விஸ்வநாதன் பொண்ணு இப்ப தேவைப்படுறால இனிமே நீ அவன் பக்கம் கூட திரும்ப கூடாது இனிமே திவ்யா விஸ்வநாதன் நீ பார்த்தான்னு வச்சுக்க இப்ப இந்த லிப்ட் கீழே போகுது அப்புறம் மேலதான் போயிட்டு இருக்கோம் லிப்ட் இல்ல உன் உயிர் புரியுதா இல்லையா வாங்கடா
எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆ வந்துட்டோம். அவசியமே இல்ல. வாசுதேவா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. நாம நம்ம சௌகரியத்துக்காக தான் என்னோட பொண்ணுக்கும் உன்னோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணோம். இவன் இப்பவே இந்த நிலைமையில இருக்கானா? என்ன தைரியத்தை வச்சு நான் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்லுங்க. எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி உங்க அப்பா அனுப்பி வச்சாரா? அப்பா சொல்லிதான் நான் உங்களை வந்து பாக்கணுமா என்ன? சரி, ஆஸ்திரேலியா போறதெல்லாம் ஓகே, ஆனா நான் இங்க காத்துட்டு இருக்கேன்றத மட்டும் மறந்துடாதீங்க என்ன? அப்படின்னா நீ வரியா? அப்பா, நான் நேற்று... வேண்டாம் வேண்டாம், நல்ல நாள் அதுமா, அதை பற்றி நாம் பேச வேண்டாம். இனி புது நாள் புது மனுஷனாக பார்க்க போகிறேன். எல்லா காரியத்திலையும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் அங்கே உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே யூசப்புக்கு ஃபோன் பண்ணு, நான் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆ சரிப்பா. தம்பி, அம்மா உனக்காக சில பொடிங்கள்லாம் வச்சுருக்கேன், அதை மறக்காமல் தினமும் யூஸ் பண்ணிவிடு. ஏம்மா தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வைக்கிறீங்க? என்னென்ன கொண்டு போகணும்னு எனக்கே தெரியும். ஆ சீக்கிரம் கிளம்பப்பாரு, 1:30 ஃப்ளைட்டு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். போகிற வழியில் பேங்க் வேற போகணும். மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தார், ட்ராவல்ஸ் பேப்பரை அவங்க கிளைம் பண்ணி வச்சுருக்காங்களாம். உன்னோட 2-3 சைன் வேற வேணுமா? இந்தா இதை பத்திரமா வச்சுக்க. நான் இப்போ வரேன். நமக்காக இந்த பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. நாம பிளான் பண்ண மாதிரி இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனா, we one we will become rich. இந்த ஊர்ல ஹைலி செக்யூர்டான ஹைடெக் பேங்க்ல இதுவும் ஒன்னு, லீமோ பேங்க். என்ட்ரன்ஸ்ல இருந்து நேரா போனா ரிசப்ஷன், அப்படியே ரைட்ல போனா ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா, அண்ட் லெஃப்ட் ஜெனரேட்டர் கண்ட்ரோல் ரூம். ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரைட் டோரை கிராஸ் பண்ணால் பேங்கோட மெயின் ஹால். சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கிறதுனால ஏர் டைட் ரூம், நோ விண்டோஸ், நோ ஹேர் ஹோல்ஸ். லெஃப்ட் சைடு இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் ஏடிஎம், அண்ட் ஹியர் இஸ் த கேஷ் கவுண்டர். சி, திஸ் இஸ் ஜென்ரல் மேனேஜர் கேபின். வி கேன் சி த கஸ்டமர் கவுண்டர்ஸ். இதுதான் விஐபி லான்ச் அண்ட் நியர்பை பாத்ரூம். நம்மளோட டார்கெட் இதுதான், லாக்கர். டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ் பேங்க் மேனேஜரால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். வேற யாராவது வந்து அதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா வித்தின் செகண்ட்ஸ் இந்த ஊரில் இருக்கிற எல்லா போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ஸ்க்கும் மெசேஜ் போயிடும். ஒருவேளை பிடிச்சிட்டாங்கண்ணா? பிரியாவா? சாரி. அப்படிப்பட்ட மெசேஜ் அலர்ட் சிஸ்டம் இருக்குன்னா தெரிஞ்சும் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ல. ஸோ லாக்கரோட 3 டோரையும் மேனேஜர் திறக்கிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம். ராபரி முடிஞ்ச உடனே பேங்க்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். பேங்க்ல பல இடங்கள்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெடி, சல்மான் தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீ பேங்க் வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு, நாங்கள் 3 பேரும் பேங்க்குள்ள போறோம். ஓகே. இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அவன் எங்க? மாஸ்டர் ஆஃப் கிரிமினல்ஸ் சல்மான். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து சேர்வான்.
ஹலோ, எவ்ரி திங் சேஃப்? நான் பேங்க்குள்ள வர போறேன். ஃபண்டெல்லாம் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு நிறைய வித்ட்ரால் இருக்கு. நோ ப்ராப்ளம் சார். ஓகே. கையில ஒரு கோடி, ஐ அம் ரெடி. அப்பா எவ்வளவு பணடா சாமி, எப்படி தான் இதை பாதுகாக்கிறாங்களோ? ஸ்ட்ராங் ரூம் இருக்கும்ல. சார் இது சார், நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். மெயின் ஹால்லையும் ரிசப்ஷன் கேமராவும் தான் ப்ராப்ளமாக இருக்குது சார். கனெக்ஷன் கேபிள் ஃபெயிலியராக இருக்குது சார். சர்வீஸ் பண்ணுறவன் வந்தால் தான் இது சரியாகும். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலையா? சொல்லிட்டேன் சார். இப்போதைக்கு கேமரா கம்ப்ளைண்டான விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். யூ காட் இட்? ஓகே சார். யா. ஹலோ, கேமரா சர்வீஸ் சென்டர் தானே? நான் லிமோ பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். நீங்க இங்க வொர்க் பண்ற ஸ்டாஃபா? ஆமா. இங்க ஏதோ கேமரா ஃபெயிலியர் கம்ப்ளைன்ட் பண்ணாங்க, நான் அதை சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். புதுசா இருக்க? ஆமா சார். எப்பயும் ராஜு தானே வருவான்? ஆ, ராஜு இன்னைக்கு லீவ் சார். உன் பேரு? மனு. அதான் கேமரா கண்ட்ரோல் ரூம், அங்க போய் பாரு. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, சிசி கேமரா சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். ஓ, எப்பருந்து ப்ராப்ளமா இருக்கு சார்? நேத்து ராத்திரியில இருந்து ஒர்க் ஆகல. மூணு கேமராலையும் ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்க ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்ஆர்டர். ஒரு ஹாஃப் அன் அவர் எல்லா கேமராவையும் டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஒரு நிமிஷம், உங்க மேனேஜரை நான் உடனே பார்க்கணும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப கூப்பிடுறேன். ஓகே. நான் சொல்லிடுறேன் சார். சார் உங்களை கேபின் வர சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இமேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட மார்ட்கேஜ் டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு பார்க்கணும். பார்க்குறீங்களா? பேங்கிங் ஆளுங்க இங்கே வராங்க. ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் லாக் L40. ஓகே. ஆ, ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். நீங்கள் 2 வாட்டி வந்திருக்கீங்க, அப்பவும் நான் இதே தான் சொன்னேன். இந்த பேங்க் ஸ்டாஃபோட கிரிமினல் பேக்ரவுண்ட் தெரிஞ்ச உடனே நாங்கள் அவரை வெளியே அனுப்பிட்டோம் சார். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி அடிக்கடி இங்கே போலீஸ் வந்தால் எங்கள் பேங்க்கோட ரெப்புடேஷன் பாதிக்கும் சார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதுக்காக போகிறேன். ஆனால் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நான் மறுபடியும் வருவேன், தெரிஞ்சுக்குங்க. ஹலோ. ஆமாம் சார். சார், அந்த மோசஸோட கேஸ் சம்பந்தமாக பேங்க் வந்தேன். எங்கே இருந்தாலும் வித் இன் நோ டைம் யூ வில் ரிப்போர்ட் அட் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஓகே சார். தங்கப்பனோட 4வது பையன் வினோத் தானே?
கல்ஃபுக்கு போறதுக்கு பதிலா பாம்பேக்கு போய் ஒரு ஹிந்திக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே. இல்ல இல்லையா? அப்பனா ஐனாவரம் பேபியோட ரெண்டாவது பையன். பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டல. வேற கல்யாணம் பண்ண பிளான் இருக்கா? என்னடா ஒண்ணும் பேசாம இருக்க? அப்ப நீ அவனும் இல்லையா? நான் அவன் இல்ல ஃபாதர். அப்ப ஒருவேளை அவனும் அவனும் நான் இல்லங்கறல்ல? என்னடா இது, யாரையும் நான் இப்படி தப்பா சொல்ல மாட்டேனே. ஒருவேளை உன் அப்பா டேவிடா? அப்பனா இவன் ஆல்பர்ட்டும் இல்ல. நீ யார் இருந்தா எனக்குறடா பொறுக்கித்தனம் பண்ணா இப்படிதான்டா. ஏய் எடா பெருசா பண்ணிட்ட. யூ ஸ்டூபிட் ராஸ்கல், நீ என்ன பண்ண தெரியாதா? ஏய் இஷ்டப்படி நான் நடந்துக்கறேன். மைண்ட் ஏ போடு. ஏய் ப்ரோ 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 ஏய் மேல இறங்கடா. ஏய் ப்ரோ ஏய் ஏய் யமா ஏய் ஒரு லேடி பண்ணிட்டு போறீங்க பா. ஏய் 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 பா ஏய் ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? பாத்து பா நிறுத்து பா. ஏன் பா சண்டை போடுறீங்க? நான் போ நிறுத்து பா. ஏய் சண்டை போடுறீங்க கேளு பா. நிறுத்து சார் டோக்கன் ப்ளீஸ். யா No, right. Okay, sir. Thank you. நீ நிச்சயமா அந்த டேவிடோட பையன் இல்ல. நீ பொண்ணுங்களை ஏமாத்தறவனும் இல்ல. நீ ரொம்ப பெரிய பலசாலி புத்திசாலி. எதுக்குப்பா இந்த சஸ்பென்ஸ்? நீ யாருன்னு சொல்லக்கூடாதா? ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும் ஃபாதர், அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சந்திரசேகர் கொலைக்கேஸில் பிடிபட்ட அந்த எட்டு பேரையும் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. தட்ஸ் குட் நியூஸ். தேங்க்யூ மேடம். ஹலோ கமிஷனர் ஹியர். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள லிமோ பேங்கோட மெயின் பிரான்ச்சில் ஒரு பெரிய ராபரி நடக்க போகுது. ஹூ ஆர் யூ? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு அந்த ராபரியை தடுத்து நிறுத்துங்க. இப்போ அவங்கள பிடிக்கலனா எப்பவுமே அவங்கள உங்களால் பிடிக்க முடியாது. ஜார்ஜ், வந்த கால கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுங்க, சீக்கிரம் ஃபாலோ அப் திஸ் மேட்டர். எஸ் மேடம். பிரியா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். ஒரு கிரிமினலா வாழ என்னால் முடியாது. ஆனால் நம்ம சீக்கிரமே ஒன்று சேரணும். இப்போ நான் திடீர்னு மாறினா அவங்களுக்கு டவுட் வந்துடும். இப்போதைக்கு நான் அவங்க கூட இருந்து தான் ஆகணும். எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. எல்லாம் சரியானதும் நானே உனக்கு கால் பண்றேன். லிமோ பேங்க் மாதிரியான ஒரு ஸ்தாபனத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னா தே ஷுட் பி டெக்னிக்கலி ஷார்ப் அண்ட் பாசிபிளி ஆர்ம்டு. சோ ஒரு ஃபிசிக்கல் காம்பாட்க்கு நாம ரெடியா இருக்கணும். What do you mean, Shravan? Sir, we need commandos here. போலீஸும் கமாண்டோஸும் சேர்ந்து ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். யாராவது பர்டிகுலரா தேவைப்படுறாங்களா? சார், ஐ வுட் லைக் டு ஹேவ் அவினாஷ் சேகர். அண்ட் எடிகுலா ஸ்டீஃபன். We are good friends and we would make a great team along with Revathi and Shekhar. Everything safe? Yes sir, we are taking our position sir. Na ipo bank ku varan.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, வேற வழி? இந்த சமயத்துல போய் சி, ஈஸ்வர் வீட்ல தானே இருக்கான். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். எங்க போற? இத வரண்டா. ஏய் ஷீலா, உன்னோட ஷாப்பிங் முடியற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோ. ஹலோ ஷீலா, ஷீலா ஹலோ. ஹை, வாட் த ஹெல் மேன்? என்ன சார், காலையில ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? டேய், என்ன இங்க விட்டுட்டு ஷீலா கார் எடுத்துட்டு போயிட்டா, வர லேட் ஆகுமா? இன்னும் நேரம் ஆகாது. இல்ல ஆகாது. சார், கவுண்டர் நம்பர் எங்க சார்? இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்ல சார், நாளைக்கு வரேன். ஓகே சார். நான் சார் கார் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிக்கிறேன் சார். நான் மேனேஜர் கொடுக்கறேன் சார். 98. மிஸ்டர் நந்தன், என்னாச்சு? நான் பேங்க்ல தான் இருக்கேன், உடனே வந்துடுறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிய போகுது. ஜார்ஜ், கடலூர் பிரான்ச்க்கு ஒரு 3C தேவைப்படுதா? அதை நம்ம இங்கே தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட் த மணி குவிக். ஓகே? யா. பி அலர்ட். அவங்க லாக்கர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தால் க்ளோஸராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். என்ன ஆனாலும் சரி, அவங்கள பிடிச்சி ஆகணும். ரெடியா இருக்கு சார்.
Hello? Hello? Excuse me. No more calls from here. இனிமே என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு கால்ஸ் கூட இங்கேருந்து வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி பேங்க்லேருந்து ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. யூ காட் மீ? ஐ எம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். யா, ஷ்ரவன் ஹியர். எஸ் ஷ்ரவன். ரேவதி, இங்கே பிளானில் ஏதோ சேஞ்ச் போல இருக்கு. இட்ஸ் நாட் அ ராபரி ஆஸ் தே எக்ஸ்பெக்டட், இட்ஸ் அ மர்டர். தேர் வாஸ் அ பவர் ஃபெயிலியர் அண்ட் அ காய் வாஸ் மர்டர். இங்கே பேங்க் ஆஃபிஷியல்ஸ்க்கு முன்னாடியும் கஸ்டமர்ஸ்க்கு முன்னாடியும் எங்கள் மூணு பேரோட ஐடென்டிட்டி ரிவீல்டு. Now what you have to do is take positions and stay alert. Okay, I'll do the necessary things, right? அவினாஷ், போலீஸ் டாக்டர்ஸ் கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால போஸ்ட்மார்ட்டத்தை இங்கே நடத்துறதுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கணும். ஐ வில் கெட் இட் ஃப்ரம் த டாப். ஓகே, இந்த ஒரு கேஸ் மட்டும் நாம போஸ்ட்மார்ட்டம் வெளியே பண்ணோம்னா கல்பரேட்டை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை கல்பரேட் வெளியே போயிருந்தா? நோ வே. பேங்க் மேனேஜர்ஸ் உறுதியாக சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பவர் ஃபெயிலியர் நடக்குதுன்னா, அதுவும் ஃபோர்ஸ்டாக நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்லி த டோர் ஃப்ரண்ட் டோர் கெட் ஷாட். அதான் நிமோ பேங்கோட செக்யூரிட்டி சிஸ்டம். கொலகாரன் இதுக்குள்ளே தான் இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிகிற வரைக்கும் யாரும் இங்கேருந்து வெளியே போகக்கூடாது சார். And strictly before the media, keep your mouth shut. இல்ல சார், அதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். சார், வாட் அபவுட் தி ராபரி சார்? ராபரி இஸ் அவுட் ஆஃப் கிறிஸ்டன். இந்த நேரத்தில் யாராவது ராபரி பண்ண உள்ள வந்திருந்தாலும் இந்த நேரத்தில் அதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை பற்றி அவங்க ரொம்ப அவேராக இருப்பாங்க. ஆனால் எதுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருக்கணும், பிகாஸ் தே கேன் பி ஆர்ம்ட். அவங்க இந்த கொலையை செஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு. ஜஸ்ட் அ ஃபியூ ஹவர்ஸ். தி பேங்கிங் ஹவர்ஸ். ரேவதி, நோட் திஸ் நம்பர். ஆ, டெல் மீ. 9846060203. ஓகே, பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. அது மிஸ்டர் வாஸ்தேவனோட நம்பர். கொல்லப்பட்ட அஜய் வாஸ்தேவனோட அப்பா. ஆ, அஜய் ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்கு அவர் ஒருவேளை வந்திருந்தா, ஹி மஸ்ட் பி வெயிட்டிங் அவுட் சைட் தி பேங்க். கார் ஏதாவது வந்திருக்கணும். சோ சேஸ் ஹிம், கன்வே தி நியூஸ் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அண்ட் ஆல்சோ லெட் ஹிம் இன். ஓகே, ஃபைன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் வாசுதேவன். ஆமாங்க. ஐயோ, என் புள்ள. மேடம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வெயிட் மேடம். மேடம் ப்ளீஸ், எங்களை போக விடுங்க. யா ரேவதி, இடுக்குள்ள ஓபன் தி ஷட்டர். எஸ் சார். Hold up, please. ரேவதி, இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. அவினாஷ், கெட் மீ டாக்டர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். வெயிட் வெயிட் அ மினிட், இந்த இடத்துல யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் எ டாக்டர். யூ ஆர் டாக்டர்? யா. கம். ஹே,
there is no need to worry. Sadana yerpatta shock nala BP adhigamaayiduchu. But she needs rest. Sonna kelu. Parvathi, please. Parvathi, purinjikka. Konja nerathukku I need your presence here. Konja porumaiya iru. Yeah, sure. Konja porumaiya iru. Na solradha kelu. Parvathi. Na inga irukkira CCTV visuals konja paaka vendirukka. Who is in charge? Yena? எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க? நோ சார், ப்ளீஸ் கம், ப்ளீஸ். இந்த மூணு கேமராவில் தான் ரிப்பேர் இல்லை? ஆமாம் மேடம். இதுல 10:30 வரைக்கும் விஷுவல்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெஸ்ட் இஸ் blank. சர்வீஸ்க்காக மத்த கேமரா எல்லாத்தையும் அப்பதான் டிஸ்கனெக்ட் பண்ண மேடம். 10:55 க்கு கரண்ட் போயிடுச்சு. ஆமா மேடம். சோ ஒரே நாள்ல கேமரா கம்ப்ளைன்ட் ஆயிருக்கு, ஜெனரேட்டரும் அவுட் ஆயிருக்கு, அதே நேரத்துல மர்டரும் நடந்துருக்கு இல்லையா? இதுல ஏதோ ஒரு குழப்பமான லிங்க் இருக்கிற மாதிரி தோணுது. இன்வேரியபிளி கரண்ட் ஆஃப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா கொலகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இல்ல அது சார் பார்க்கலாம். நீங்க தான கேமராவை சர்வீஸ் பண்ண வந்தீங்க? பேரு மனோ. செக் இஸ் ஐடி கார்டு. யா. இந்த கேமரா ஃபால்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அது கனெக்ஷன் கேபிளோட ஃபெயிலியர். அப்போ நேத்து ராத்திரி யாரோ வேணும்னே வந்து அந்த கேமரா லைன்ஸ்ல ப்ராப்ளம் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்ல? இல்ல சார். ஏன் இல்லை சார்? யாராவது பேங்க்ல கிராஸ் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இல்லைனா பேங்க் மேனேஜரான எனக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் மொபைல்ல எமர்ஜென்சி எஸ்எம்எஸ் வரும். சோ நதிங் இஸ் அன்யூஷுவல். ஆனால் நாங்கள் அந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது மிஸ்டர் ராய் மேத்யூ. ஏன்னா இங்கே ஒரு மேஜர் ராபரி நடக்க போதுங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தல்ரா, முதல்ல என் பொண்ணு என்னையும் வெளியே விடுங்க, எங்களுக்கு அவசர வேலை இருக்கு. மற்றவங்க கிட்ட சொன்னதை விட எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ யாரையும் இங்கேருந்து வெளியே விட முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் போயே ஆகணும். நீங்கள் இப்படி செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணால் எப்படி சார்? உள்ளே இருக்கிற அந்த பையனோட அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்க. நீங்களே மேரிட் தானே, அதிகமாக ஒன்றும் இல்லை. உங்கள் லைஃப்பில் சில நிமிஷங்களை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம், அதுவும் ஒரு கொலையாளியை லாக் பண்ணுறதுக்கு. நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ரெவன்யூ மந்திரியோட மச்சானா? நீங்கள் சிஎம்கே மச்சானா இருந்தாலும் சரி சார், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் டாக்கிங் டு யூ. எடுக்குலா, டேக் ஹிம் சார். கொஞ்சம் வெளில வரீங்களா? வாங்க சார். ஆமா, ஏன் சார்? நீங்க ரெவன்யூ மினிஸ்டருக்கு யாருன்னு சொன்னீங்க? மச்சான். ஓ, நீங்க மினிஸ்டரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்லனா உங்க தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு மூணாறுல ஒரு சின்ன இடம் இருக்கு, அது ரொம்ப நாளா பட்டா கிடைக்காம கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆ மச்சான், நான் தான் பேசுறேன். பேங்க்ல தான் இருக்கேன். இங்க எவனோ ஒருத்தர் செத்து தொலைச்சிட்டான். இட்ஸ் நாட் பெர்மிட்டட். என்ன கொடுமை இது? ஒரு ஃபோன் கால் கூட பண்ண சுதந்திரம் இல்லையா? இங்க இருக்கிற எல்லா செல்போன்ஸும் எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிடுங்க. இங்க இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வெளியே போக கூடாது. மேக் இட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கிவ் மீ தி ஃபோன். மேக் இட் சூன். சீக்கிரம் கொடுங்க. நீங்களும் ஃபோன் கொடுங்க சார். எதுக்கு சார் ஃபோன் எல்லாம் யாரை வச்சு கொடுங்க? ஜஸ்ட் மொபைல் கொடுங்க. கொடுங்கன்றல்ல நீங்க தான். கொடுங்க 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 ப்ளீஸ். சரிங்களா? கொடுங்க. ஃபாதர் ஃபோனை கொடுங்க. குழந்தை, இதை வச்சு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இது உனக்கு வேணுமா? பயப்படாதீங்க ஃபாதர், இதுல இருந்து தேவ ஒளியெல்லாம் ஒன்றும் வரப்போறதில்ல. வந்த நீங்க அவுட் ஆஃப் சிட்டி நான் சொல்லிடுறேன், சரியா? இது எங்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. சேம் டு யூ. மொபைல்ஸ் ப்ளீஸ். யா யுவர்ஸ் சார். ப்ளீஸ் ஃபோன் சார். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும் சார். இம்பார்ட்டன்ட் கால் வந்தாலும் பரவாயில்ல. கிவ் மீ யுவர் ஃபோன் சார். ப்ளீஸ் சார். யுவர் மொபைல் சார். என் ஃபோனை கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் என் ஃபோனை கொடுக்க சொல்லுங்கள் சார். சார் சார் ஒரு கால் வரும் சார். கால் வரும் சார். சார் ப்ளீஸ் சார் கொடுக்க சொல்லுங்கள் சார். சார் சார் switch off. In fact, எல்லாத்தையும் switch off பண்ணுங்க. Yes sir. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் நிக்கணும்னு அவசியம் இல்ல, உட்காருங்க. உங்ககிட்ட தான் பா சொல்றேன், உட்காருங்க. சீக்கிரம் எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க.
இவரோட பாடிய இன்னும் இங்க வச்சிருக்கிறது சரியா? ஒரு மனுஷ உடலுக்கு கொடுக்கற சில மரியாதைகள்லாம் இருக்கே. ஓகே ஓகே, யூ ஜஸ்ட் செண்ட் தம், ஐ வில் வெயிட். இங்க ஒரு மர்டர் நடந்திருக்கு ஃபாதர், அதுக்கும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் வேலை நடக்குது. அங்கே பாருங்க. ஓகே சார். சார், உங்களோட இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கலன்னு நினைக்காதீங்க, பட் we have no other options. உங்களுக்கு தெரிஞ்சு அஜய்க்கு எதிரிங்க யாராவது? அப்படி யாரும் இல்ல சார். கொஞ்சம் வெளிய வரீங்களா ப்ளீஸ்? டேக் கேர் ஆஃப். உங்க பையனை கொலை பண்ணது இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான். இங்க இருக்கிறவங்கல யாரையாவது நீங்க எப்பவாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? டேக் யூர் டைம், ஜஸ்ட் அப்சர்வ். உங்களுக்கு பழக்கமான அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இடத்துல இல்ல? இல்ல சார். என் பையன் உயிர் எடுத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க தப்பிக்க கூடாது. அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். எங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் அவன் கொண்டுட்டா. இல்ல இல்ல, குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாது சார், தப்பிச்சிடக்கூடாது ப்ளீஸ். குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாது சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அது யாரா இருந்தாலும் நாங்க கண்டுபிடிப்போம், அதுக்கு நான் கேரண்டி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Get this number and trace the call. Sir. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன்ஸ்! அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு கனெக்ஷன், அப்பாவுக்கு தெரியாம ஒரு கனெக்ஷன், லவருக்கு தெரிஞ்ச ஒரு கனெக்ஷன், தெரியாம ஒரு கனெக்ஷன். எவ்வளவு கனெக்ஷன் ஒரே சமயத்துல இருந்தா உன்னோட நெட்வொர்க் ஜாம் ஆயிடுமா? உனக்கு இன்னும் எத்தனை அடிஷனல் நம்பர் இருக்கு? கண்ணா என்கிட்டயே சீனா, நானே வச்சிருக்கேன். சொல்லுடி. 9895 943865. டோல் ஃப்ரீ எல்லாம் கிடையாதுல்ல. உன் பேர் என்ன? பூஜா. பூஜா. அப்ப இவங்க எல்லாம் என்ன பூசாரியா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அஜய் வாசுதேவன் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கா? இல்ல சார். இல்ல சார், நாங்க முதல் முறையா தான் அந்த ஆளை இங்க பார்த்தோம். கொலை பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கூட அஜய்க்கு சண்டை ஏற்பட்டுச்சு இல்லையா? அது உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் அஜய் கொல்லப்பட்டிருக்காரு, அது உண்மைதானே? சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது உங்க மேலதான் டவுட் வருது. சோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். சோ டெல் மீ, எதனால நீங்க சண்டை போட்டீங்க? நான் சொல்றேன் சார், என்னோட பெர்மிஷன் இல்லாம அந்த ஆள் இங்க வச்சு என்ன நிறைய போட்டோஸ் எடுத்தாரு. In wrong angles. வெரிங்க, இங்கே ஒரு சைன் பண்ணுங்க. ஓகே.
you are looking very wild yeah stop it hey ye photo yena padra please mudha nirthu nirthu solra illa you are very sexy ah you shut up please da enna enna che indaal he is taking my photos dei enna da eh just cool yeah alaga enga paathala appadi allipa adha ajay நீ யார அந்த எங்களுக்கு என்னடா அடி வாங்கி சாவ போற வாடா பாத்துக்கலாம் ஹே ஸ்டூபிட் ராஸ்கல் என்ன டேய் ஏய் ஏய் இன்னைக்கு அக்கதரங்களே அக்கதரங்களே நீ போட்டதுக்கு பகத்தி இருக்கதா நீங்க அந்த கொலை பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன் அவினாஷ் கெட் மீ அஜய் செல்போன் ஓகே சார் நீங்க எங்க வர்க் பண்றீங்க ஆர்பிஎஸ் இன்ஃபோடெக் காரைக்குடி எல்லாரும் அங்க தானா ஆமா சார் பேங்க் லோன் வேலைய தான் நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல அது யாருக்காக வந்தீங்க சார் எனக்காக தான் உண்மையே சொல்லு அவ உங்க கிட்ட தப்பா நடந்துட்டதனால நீங்க தான் அவனை நோ மேம் இந்த ஒரு காரணத்துக்காக முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு நாங்க எப்படி மேம் கொலை பண்ண முடியும் அது மட்டும் இல்ல சார் ஒருத்தர கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல சார் அப்படினா தைரியம் இருந்தா நீங்க கொலை பண்ணிருப்பீங்கல சார் அது இவங்க போகட்டும் விநாஷ் சார் எஸ் சார் சார் அவங்களை இப்படி ஒன்னும் கேட்காம விட்டுருக்க வேண்டாம் எஸ் ஐ திங்க் அவினாஷ் இஸ் ரைட் அவங்க தான் எனக்கு தோணல தே ஆர் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் எல்லாருக்கும் முன்னாடி அஜய் கூட ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு மர்டரை இங்கே நடத்த மாட்டாங்க பிகாஸ் தே வெரி வெல் நோ த கான்சிக்வன்சஸ் ஆப்வியஸ்லி அவங்கள மட்டும்தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அது மட்டும் இல்லை ஒருவேளை அவினாஷும் ரேவதியும் சந்தேகப்படுற மாதிரி அவங்களுக்கு அஜய் மேலே ஒரு பகை இருந்திருந்தாலும் அதை அவங்க இந்த பேங்க்ல வச்சு முடிப்பாங்களா இட்ஸ் எ ரேர் பாசிபிலிட்டி வெளியே எங்கேயாவது வச்சு தான் வேலையை முடிப்பாங்க ஸோ த கில்லர் இஸ் சம்மன் எல்ஸ் இந்த பேங்க்குக்குள்ள கை கட்டுற தூரத்தெல்லாம் இருக்கான் ஒன்றுமே தெரியாத அப்பாவை மாதிரி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் ப்ளீஸ் சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வருது சார் சார் ப்ளீஸ் சார் சார் இருக்கு இருக்கு ஃபோன் வேணா உனக்கு மட்டும் வேணுமா உனக்கு என்ன அவசரம் சார் குடுங்க சார் 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 குடுங்க சார் ஏய் என் போன் குடுங்க சார் சார் போன் குடுங்க எனக்கு என் போன் வேணும் சார் சார் ப்ளீஸ் சார் 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 குடுங்க சார் வாயை மூடு சார் எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது சார் சார் என் போன் குடுங்க சார் ப்ளீஸ் சார் 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 குடுங்க சார் சார் ப்ளீஸ் சார் வணக்கம் சார் 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 குடுங்க சார் சார் என் போன் குடுங்க சார் 1 மணிக்கு 2 கோடியோட அங்க வந்துருங்க நாங்க காத்துக்கிட்டு இருப்போம் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் உங்க குழந்தை உயிரோட இருக்காது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சார் ப்ளீஸ் சார் குடுங்க சார் என் பொண்ணு சார் சார் குடுங்க சார் ப்ளீஸ் சார் என் பொண்ணை காப்பாத்து சார் ப்ளீஸ் சார் குடுங்க சார் குடுங்க சார் ப்ளீஸ் சார் என் பொண்ணை குடுங்க சார் என்ன கொடுத்துருங்க சார் The last thing I want to know is ransom crisis. It's getting worse. இங்க இருந்து அவன் சொன்ன இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரேஸ் பண்ணீங்களா அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் சார் 10 கிலோமீட்டர்ஸ் இன் திஸ் டிராஃபிக் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இப்போ என்ன சார் பண்றது சார் லோக்கல் ஸ்டேஷன்ல நம்ம சொல்லலாமா இந்த லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்றதெல்லாம் வேலைக்காகாது அவங்க அதை எப்படி ஆபரேட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது குழந்தை உயிரை வச்சு விளையாட முடியுமா தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஹூ கேன் பாசிபிலி டு திஸ் ஹூ இஸ் மிஸ்டர் சித்தார்த் இந்த பேங்க்ல காலையில இருந்து கூட்டமா இருக்காங்க போலீஸ்ல உள்ளதா இருக்காங்க போலீஸ்கார யாரோ போன் பண்ணதா சொல்றாங்க யாருமே இதுவரைக்கும் கிளியரா தெரியல இது பத்தின எந்த விவரத்தையும் போலீஸ்க்கு தெரியல ஏ மிஸ்டர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் அவரை வெளியே விட்டீங்க கொஞ்சம் முன்னாடி நான் போகணும்னு கேட்டப்போ வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ என்னாச்சு சார் அவரோட பொண்ணு என்ன சார் பொண்ணு அவருக்கு மட்டும் தான் பொண்ணு இருக்கா எனக்கும் பொண்ணு இருக்கா இப்போ போனவன் கொலையாளியா இருந்தா என்ன பண்ணுவீங்க அவன் கொலகாரம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன மிஸ்டர் பதில் சொல்ல முடியலையா
நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இங்க ஒருத்த செத்து போனதுனால எங்க எல்லாரும் இங்க அடைச்சு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா? இதுவரைக்கும் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கலையே. எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சார். அதோட நீங்க கொலகாரனை கண்டுபிடிப்பீங்களோ கண்டுபிடிக்க மாட்டீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் நாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க. எதுக்கு மேலையும் ஒரு செகண்ட் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றது? அந்த மோட்டர் நடக்கும்போது நீங்களும் தானே கூட இருந்தீங்க. ஒருவேளை நீங்களே கொலை பண்ணிட்டு அதை மறைக்க எங்களை யூஸ் பண்றீங்களா எங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் இல்ல, ஆட நாயாக்குவீங்க, நாய பூனையாக்குவீங்க. பெர்னாண்டஸ், நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவன் இல்லையா? இப்படி பேசி பாவி ஆகாதீங்க. நடக்கிற சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்குங்க. இவங்க டியூட்டியை செய்ய விடுங்க, நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஃபாதர் சொன்னதை கேட்டீங்கல்ல, பாவி ஆகாம பாத்துக்கங்க. எடுக்கலா சார், பாவி ஆகாம பாத்துக்க. என்ன விஷயம் சார்? கம் வித் மீ. பேங்க்குள்ள கரண்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்க இருக்கிற ஜெனரேட்டர் ஆன் ஆகணும்ல? ஆமா சார். ஆனால் நேற்று சாயந்தரத்துலேருந்து ஜென்ரேட்டர் ரிப்பேரு, ஈவினிங் தான் சார் சரியாகும். எடுக்கலா, இந்த பேங்கை சுற்றி இருக்கிற பில்டிங்ஸில் எங்கேயாவது கரண்ட் போயிருக்கான்னு விசாரிங்க. ரேவதி, ஐ எம் ஸ்விட்சிங் ஆஃப் த பவர் ஃபார் மூமெண்ட். ஓகே, இதில் எது இது அதை ஆஃப் பண்ணுங்க. ரேவதி, எவ்ரி திங் ஓகே? எடுக்கலா. ஓகே, தட்ஸ் இட். கம். கேமரா ப்ராப்ளம், ஜென்ரேட்டர் ப்ராப்ளம், இன்னும் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இந்த கரண்ட் போனப்போ நீங்க இந்த இடத்துல இல்லையா? இல்ல சார். எங்க போயிருந்தீங்க? காஃபி குடிக்க போனோம் சார். எங்க? நம்ம கேன்டீனுக்கு தான் சார் போனேன். நாங்க விசாரிச்சு பார்ப்போம், நீ சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது. உண்மையதான் சார் சொல்றேன், நான் காஃபி குடிக்க தான் சார் போயிருந்தேன். இந்த பில்டிங்ல மட்டும் பவர் சப்ளை யாரோ வேணும்னே கட் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? 20 செகண்ட் கரண்ட் கட் ஆயிருக்கு. இந்த 20 செகண்ட்க்குள்ள கொலகாரன் ஜெனரேட்டர் ரூம் போய் பவர் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா இங்க வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஜெனரேட்டர் ரூம் போய் பவர் ஆன் பண்ணிருக்கான். இட்ஸ் இம்பாசிபிள். ஒருவேளை கொலையாளி கூட இன்னொருத்தர் இருந்து அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவன் போய் பவர் ஆஃப் பண்ணிருக்கலாம் இல்ல சார்? எஸ் தட்ஸ் இட். இன்னொரு ஆள் இருக்கான், இந்த பேங்க் பத்தி டீடைலா தெரிஞ்ச ஒருத்தன். இந்த பேங்க்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார்? நான் உட்பட 20 பேர் இங்க இருக்காங்க, அதுல 4 பேர் லீவ் சார். மத்தவங்க அத்தனை பேரையும் நான் பார்த்தாகணும். நமக்கு தேவையான ட்விஸ்டோட யாராவது ஒரு ஸ்டாஃப் இங்க இருப்பாங்க. உங்க பேர் என்ன? ரவி. என்ன பண்றீங்க? நான் 2 வருஷமா இந்த பேங்க்ல பியூனா இருந்திருக்கேன். நான் நரபராஜ் மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? இல்ல, இங்க நடந்த சம்பவத்தை பத்தி எனக்கும் தெரியாது மேடம். அது உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. பின்ன என்ன, கொல்லப்பட்ட அஜய் உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. நீங்க தனியா தான் வந்தீங்களா? இல்ல, வெளியில அப்பாவும் தம்பியும் நிக்கிறாங்க. ஏன் அவங்க வெளியே இருக்காங்க? அது பிரியா லால் அதானே? கரண்ட் போன நேரத்தில் நீங்கள் ரிசப்ஷனில் இருந்தீங்களா? ஆமாம் சார். நீங்களும் டியூட்டியில் இருந்தீங்களா? ஆமாம் சார். ஹா, ரிசப்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு மெயின் ஹாலுக்கும் ஜென்ரேட்டர் ரூமுக்கும் காஃபி ஷாப்புக்கும் பேங்க்குக்கு வெளியே போகிற ஆளுங்களையும் பார்க்க முடியும் இல்லையா? முடியும் சார். அப்போ சொல்லுங்கள், கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ஜென்ரேட்டர் ரூமுக்கு உள்ளேயோ இல்லை வெளியவோ யாராவது போகிறத நீங்கள் பார்த்தீங்களா? டெல் மீ. இல்லை சார். நீ பாத்தியா? இல்ல சார். நீங்க ரெண்டு பேரும் அங்க தான இருந்தீங்க, அப்புறம் எப்படி பார்க்கலன்னு சொல்றீங்க? அது சார், நான் வந்து எப்படி பார்ப்பாங்க சார்? நான் வந்ததுல இருந்தே கவனிச்சிட்டு இருந்தேன், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பேங்க்குக்கு தெரியாம இந்த செக்யூரிட்டியும் ரிசப்ஷனிஸ்டும் ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கரண்ட் போனது உங்களுக்கு சாதகம் தான் இல்லையா? உண்மையை சொல்லுடி, நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை செஞ்சீங்க. இல்ல சார். மேடம், யா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் நகை அடமானவைக்கு வந்த விவரம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வேண்டாம். அதுவும் இல்லாமல் அவர் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போயாகணும். ப்ளீஸ் மேடம், என்னை கொஞ்சம் வெளியில் அனுப்பிடுங்க மேடம். சாரி,
யாரையும் இப்ப வெளியே விட முடியாது. மேடம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு எனக்கு அது புரியுது. சி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி, இங்க இருந்து யாரையும் எங்களால வெளியில அனுப்ப முடியாது. மேடம், ரிமெம்பர் ஒன் திங், நீங்க உட்பட இங்க இருக்கிற எல்லாருமே சந்தேகத்துக்கு உட்பட்டுதான் இருக்காங்க. என்னது? கொஞ்ச நேரமாவது நீங்க இங்க இருந்தேதான் ஆகணும். யோர் ஐடி கார்டு? ஐடி கார்டு எடுத்துட்டு வரல சார். பாஸ்புக், டிடி, செக், பேயிங் ஸ்லிப், எனிதிங்? நோ சார். உன் பேர் என்ன? பிரகாஷ் சார். நீங்க எதுக்கு பேங்க் வந்தீங்க? அது நான். நீ சார்? ஏதாவது வாயை திறந்து சொல்றா. நான் இவன் கூட வந்தேன் சார். இவன் சொல்றது கரெக்டா? ஆமா சார், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வா. உன் பேர் என்ன? விஷ்ணு. உனக்கு கொலை செய்யப்பட்ட அஜய் வாசுதேவனை தெரியுமா? தெரியாது சார். சரி, நீ எதுக்காக பேங்க்கு வந்த சார்? அது நான் வந்து என்னடா அழுகிட்டு பதில் சொல்ல. அவினாஷ் அவினாஷ், கூல் கூல். இந்த பேங்க்குக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தி ஏதாவது ஒரு டீடைல்ஸ் இருக்கா உங்ககிட்ட? எனிதிங் தட் யூ கேன் ஃபர்னிஷ் ரைட் நவ? இல்ல சார். அப்புறம் எதுக்குடா நீ இந்த பேங்க் வந்த? கொலை பண்றதுக்கா? சொல்லுடா. சொல்றேன் சார், நான் இவன் கூட வந்தேன். இது உண்மையா? ஆமா சார். இவன் கூட நீ வந்த, உன் கூட இவன் வந்தான். இப்ப உன் கூட யார் வருவாங்க? நான் வரணுமா? வேண்டாம் சார். அப்ப நீ எதுக்குடா பேங்க் வந்த? உன் கூட வேற யார் இருக்காங்க? வேற யாரும் இல்ல சார். என்ன முட்டாள் நினைச்சியா? இந்த வேலையும் இல்லாம பேங்க்குக்கு யாராவது வருவாங்களா? சம்திங் இஸ் ராங் சம்வேர். என்னையா, என்ன விஷயம்? இல்ல சார், நான் சும்மா தான் வந்தேன். இவன பார்த்தாலே தெரியுது சார், இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு. அதுக்கு தான் வந்திருப்பான். இப்படி எல்லாம் கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டான் சார். ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இவனை சொல்ல வைக்கிறேன். சொல்றா, இந்த கொலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்ல? ஒரு சம்பந்தமும் இல்ல சார். ஒரு பேங்க்குக்குள்ள ஒருத்தர் வரணும்னா there can be many possibilities. ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் மேனேஜரை பார்க்கணுங்கிறதுக்காக வரலாம். ஒரு கஸ்டமர் கூட வேற யாராவது கஸ்டமர்ஸ் வரலாம். அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலாவோ யார் வேணாலும் இங்க வரலாம். பட் there should be a purpose. இப்ப நான் சொன்ன ஏதாவது ஒரு கேட்டகரியில நீ இருக்கியா? இல்ல. ஒரு கேட்டகரியில இவங்களை சேர்த்த முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் உன் கூட வந்தவங்க தான். ஒருவேளை இவங்க சொல்றது உண்மைனா நீங்க எதுக்கு வந்தாங்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். Come on man, speak. சொல்லுடா. கொலை செய்யப்பட்ட அஜய் வாசுதேவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ தானே இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க? சொல்ல. அவரை கொலை பண்றது தான் நீங்க வந்திருக்க? சொல்றா. இல்ல சார், இல்ல சார். அப்ப நீ எதுக்காக இங்க வந்த? நான் லவ் பண்ற பொண்ணை பார்க்க வந்தேன் சார். நாங்க எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக வந்தோம் சார். ஹலோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக பேங்க் வந்தியா? நீ என்ன லோன் வாங்கி கல்யாணம் பண்ண போறியா? என்ன எங்க காதுல பூ சுத்தல நினைச்சிட்டு இருக்கியாடா? விடு, அந்த பொண்ணு எங்க போ? இவங்க சொல்றது போய் சார், என் பொண்ணுக்கு இவனுக்கு யாருனே தெரியாது. தேவையில்லாம போய் சொன்ன. அவர் சொல்றது உண்மையா? இல்ல சார, நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். சந்தேகம் மாதிரி அந்த பொண்ணுகிட்டே கேட்டு பாருங்க சார். அறிவு கட்டவன, என் பொண்ணை பத்தி தேவையில்லாதான் சொன்ன, கொண்டு புதைச்சிருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும் சார், அவனை கொன்னது இவனா தான் இருக்கும். மாட்டிக்க கூடாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் நான் சும்மா விட மாட்டேன். அவர் சொன்னது உண்மையா? இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையில ஒரு லவ் ட்ராக் நல்லா இருக்கு. உனக்கு சீதனமா கிடைக்கிற பணத்தை இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணு, நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த ஃபாதரும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் உங்க பர்சனல் விஷயத்தை இங்க கிளியர் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வி நீட் டு ப்ரூவ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். அவினாஷ், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மினிஸ்டர்லாம் வருவாங்கல்ல, பட்ட விஷயத்தை மறந்துடாதீங்க. ரிலாக்ஸ். ஐடி கார்டு? யுவர் ஐடிஸ் ப்ளீஸ். உங்க ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். டேய், உங்ககிட்ட தான கேக்குறாரு, குடுங்கடா. வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? என்னடா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தலைமுடிஞ்சு நிக்கிற? வாயை திறந்து சொல்றேன், இல்லனா போட்டுருவேன். கிவ் மீ யுவர் பேக். கிவ் மீ யுவர் பேக்.
என்ன ஆபீசர், இந்த ட்விஸ்ட் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல? எஸ், ஐ அம் சல்மான், சல்மான் நசருதீன். இந்த ராபரியோட மாஸ்டர் பிளான் என்னோடது தான். அதை தடுக்க நான் யாரையும் விட மாட்டேன். அவங்களை விட்டுருங்க. ஸ்டாப் இட். நோ, நான் சொல்றதை கேட்கலனா இவளோட சாவு என் கையில தான். புரியுதா? அவங்களை விட்டுருங்க. நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். ஓகே ஓகே, லீவா லீவா. அவினாஷ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கு யார் காரணம்னு தெரியல. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுனே புரியல. நிறைய மக்கள் இங்க கூடி இருக்காங்க. நோ ஐ விட்னஸ், நோ கேமரா ரெக்கார்ட்ஸ். நமக்கு இப்ப ஆதாரமா இருக்கிறது ஒரு பாதி உடஞ்ச பிளேடு மட்டும்தான் சார். இந்த கேஸ் போற போக்கே சரியில்லை சார். நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். கொலகாரனும் கொல்லப்பட்டவனும் போலீஸும் ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யார் கொலை பண்ணாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல. அதுதான் ஒரே பிரச்சனை. இத்தனை பேர் இங்க இருக்காங்க, எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த கொலையை ஏன் அவன் செய்யணும்? அதோட ஒரு சாதாரண பிளேட வச்சுதான் அவன் இதை செஞ்சிருக்கான். எஸ், எதுக்கு பிளேடை பயன்படுத்தி கொண்டான்? தெர் இஸ் ஒன் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன். அந்த ஆள் மர்டர் பண்றதுக்கான ஒரு இன்டென்ட், அந்த ஆரம்பம், அது பேங்க்குள்ளதான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அவன் கையில கிடைச்ச ஏதோ ஒரு ஹேண்டியான திங், இட்ஸ் எ பிளேட். He used it. So, there is one thing for sure. This is not a pre-planned murder. Exactly, sir. எனக்கு அந்த சந்தேகம் வலுவா இருக்கு. எனக்கு பேங்க் ஸ்டாஃப்ஸ் உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஸ்டாஃப் சொன்ன விஷயங்கள்ல நான் கன்வின்ஸ் ஆகவே இல்லை சார். ஒன்னு ரெண்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கணும், இல்ல ஒரு ஸ்டாஃப் ஒரு அவுட்சைடர் இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஒரு பேங்க் ஸ்டாஃபோட இன்வால்மெண்ட் இல்லாம இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. You got the point there. இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ல இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸ் இருக்கும். அதை செக் பண்ண ஒன் பை ஒன். விஸ்வபாரதி காலேஜ், வாடக்குளம். இது கொல்லப்பட்ட அஜயோட சர்டிஃபிகேட்ஸ். 2001 விஸ்வபாரதி காலேஜ்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. இப்போ ரவியோட ப்ரொஃபைல், அதாவது ரவியோட பேங்க்ல நீங்க கொடுத்த டீடைல்ஸ் செக் பண்ணும். அப்பதான் உங்க ஜாதகமே தெளிய ஆரம்பிச்சது ரவி. அது விஸ்வபாரதி காலேஜ்ல இருந்து 2008 வெளியே வந்த ரெண்டு பர்சன்ஸ், ஒன்னு கொல்லப்பட்டவன், இன்னொன்னு நீ. இதுக்கு மேலயும் அஜய் வாசுதேவன் யாருன்னு தெரியலன்னு சொன்னா அதை நம்ப நாங்க தயாரா இல்ல. உண்மையா சொல்றேன், அஜய் கொண்டது நீ தானே? இல்ல சார், எனக்கு ஒன்னும் தெரியாது. மறுபடியும் போய் சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன் சார், ஒரே காலேஜ்ல படிச்ச தினமும் உண்மைதான். ரெண்டு மூணு தடவை பாத்திருக்குமே. ரொம்ப க்ளோஸ்ல ஒண்ணும் கிடையாது சார். அப்ப நாங்க வேற வேற பேட்ச்ல இருந்தோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவனை தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு இருந்த? இல்ல, இப்படி ஒரு விஷயத்துல எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்? காலேஜ்ல உள்ள எதிரியே நீ இங்க வச்சு தீத்து கட்டிருக்க. இங்கிருந்து 130 ஃப்ளைட்டுக்கு அவன் ஆஸ்திரேலியா போனான்னா அஜய் திரும்ப இந்தியா வரமாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ அந்த பழைய பகையை தீக்க அவனை ரொம்ப மோசமான முறையில நீ கொலை பண்ணிருக்க, அதான உண்மை. இதுக்கு மேல எதையும் மறைக்க பாக்காத ரவி, நீ மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்றதை தவிர உனக்கு இப்ப வேற வழியே இல்ல ரவி. நோ, நான் இல்ல, நான் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சச்சின் சார், போட்டோ ரொம்ப கேவலமா இருக்கு. காட்டு.
Be part of the same blade or may not be. இது நம்மளோட அசம்ஷன் மட்டும்தான். Let's go with it. சார். சார் your phone is not reachable. Is it? சார் அவர் இப்ப என் கூட தான் இருக்காரு. போன் கொடுக்கவா? சார் டிஜிபி. Yes sir. Sir we are right in track sir. We just need some more time. That I will tell you sir. Get me those updates. Sir. அப்போ கொலகாரன் நீதாங்கிறது எங்களுக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ உனக்காக இந்த பேங்கை கொஞ்ச நேரம் இருட்டாக்குனது யாருன்னு நீயே சொல்லிட்டா நல்லா இருக்கும். எங்க வேலையும் ஈஸியா முடியும். இல்ல சே சொல்றா நான் கொல்லல. அப்ப கொல்றதுக்கு பயன்படுத்தின பிளேடோட மீதி பாதி பிளேடு உன் பாக்கெட்ல எப்படி வந்தது? சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், உங்களுக்கு தான் கொலகாரம் கிடச்சிட்டான்ல, எப்பயாவது எங்களோட கஸ்டமர்ஸை விட்டுருங்களா? இட்ஸ் எ ரெக்வெஸ்ட். அவங்கள விட இப்போ அவசரம் மேனேஜருக்கு தான் அதிகமாக இருக்கு போல இருக்கு. சார் ப்ளீஸ், குற்றவாளியை கிடச்சதுனால கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கரண்ட் போறதுக்கு முன்னாடியும் கரண்ட் போனதுக்கு அப்புறமும் மெயின் ஹால்லயே இருந்த இந்த ரவி கரண்ட் போனதுக்கு அப்புறம் எப்படி ஜெனரேட்டர் ரூமுக்கு போயிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப இங்க வர முடியும்? அப்போ உனக்கு யாரோ இங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அது. அது யாருன்னு நீ தான் சொல்லணும். சொல்லு ரவி. இத்தனை பேரை இதுக்கு மேல வெயிட் பண்ண வைக்க முடியாது. சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், நான் ஒன்னும் செய்யல. அந்த கேஷ் கூட என்னோடது இல்ல. ஓ பாக்கெட்ல இருந்து எடுத்த படம் ஒன்று இல்லைன்னு சொல்ற, அப்ப யாருன்னு சொல்லு. எனக்கு ஒரு ஆள் தந்தது சார். யார் கொடுத்தா? சொல்ல ரவி. ஜான் சார். இங்க இருக்கிறவங்கள நீ சொன்ன ஜான் யாரு? ரவி ரவி வெயிட் வெயிட், என் டியூட்டி மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு போறேன். ஹாலிடேஸ் எல்லாம் ஒரு நாள் ஃபேமிலி கெட் டுகெதர். இந்தா இத வெச்சுக்கோ. ஐயோ வேண்டாம் சார். கம் ஆன் மேன், உன் பொண்ணோட பர்த்டே கூட வர முடியல. அவளுக்கு ஏதாவது ஸ்வீட்டோ சாக்லேட்ஸோ வாங்கி கொடு. டாக்டர் அங்கிள் தந்தேன்னு சொன்னா போதும். ஜான் சார் உனக்கு அடிக்கடி இவ்வளவு பணம் தருவாரா? ஆமா சார். ஒரு ஆளை கொன்னுட்டு மர்டர் வெப்பனோட மீதி பாதிய ஒரு அப்பாவி கிட்ட கொடுத்துட்டீங்க. அது ஒரு கமிஷனுங்கிறதுனால அவன் இந்த இடத்துல ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இல்ல? நோ சார், எனக்கு அது ஒண்ணும் தெரியாது. அந்த பணம் இவனுக்கு நீங்க கொடுத்ததானே? அது கொடுத்தது நான் தான். எதுக்காக? இல்ல சார், நான் பேங்க்க்கு வரும்போது என் வேலை சீக்கிரம் முடிய அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ ஐ கிவ் ஹிம் சம் யூ நோ தி ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி சார். இது ஒண்ணு இங்கிலீஷ் சேனல் இல்ல, நீங்க தமிழ்லயே பேசலாம். சும்மா ஓ ஓ ஓன்ட் அதெல்லாம் வேண்டாம். யா ஓகே சாரி. நான் ஒரு சந்தோஷத்துக்காக. நீங்க ரவி சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்த அந்த பணத்துக்கு நடுவுல தான் பிளேட் இருந்திருக்கு. அதனால மர்டர் செய்யறதுக்கு பயன்படுத்தின பிளேடும் நீங்க கொடுத்த நோட்டுக்கு நடுவுல இருந்த பிளேடும் ஒரே பிளேடோட ரெண்டு பாகங்கள். அண்ட் இட் மேட்சஸ் பெர்ஃபெக்ட்லி.
நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு டு ஐ நீட் எனி अदर இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் வாட் டாக்டர் யூ வில் ஹேவ் டு கம் வித் us அவினாஷ் சார் டாக்டர் யா மூணு சாத்தியங்கள் இருக்கு நம்பர் 1 முன்விரோதத்தால நீங்க செஞ்ச கொலையை ரவி மேல சுமத்த பாத்துக்கிங்க ஓ கம் ஆன் இல்லனா ரவி கொலை செஞ்சதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுவும் இல்லனா நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இந்த மர்டர பண்ணிருக்கணும் அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எங்களை குழப்பறதுக்காக லுக் மிஸ்டர் இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு பவர் ஃபெயில் ஆகும்போது நான் அங்க தான் நின்னுக்கிட்டு இருந்தேன் and that guy the dead guy was standing there நீங்க போய் சிசிடிவி footage செக் பண்ணி பாருங்க ரொம்ப காத்தாதீங்க we know everything உங்களுக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் 6 அடி தூரம் தான் இடைவெளி இருந்திருக்கு கொல்லப்பட்ட ஆள் எங்க இருக்கான்னு தெரியும் போது அதுவும் ஒரு டாக்டரா இருந்தா நிச்சயமா அவளை ஈஸியா கொலை பண்ணிருக்க முடியும் அதுக்கு லைட் வேணும்ங்கிறது இல்ல டோன்ட் ப்ளஃப் ஏன் இப்படி ரபிஷா பேசுறீங்க சார் யாருனே தெரியாத ஆள நான் எதுக்காக சார் கொல்லணும் சரி அப்படி நான் கொலை பண்ணணும்னு இருந்தா நான் உங்க எல்லார் முன்னாடியும் கொலை பண்ணுவா சார் why don't you think about that நான் என்ன முட்டாளா என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியே தெரியுது நீங்க நினைக்கிற மாதிரி இதுன அவ்வளவு ஈஸி இல்ல இந்த பர்ஸ்ல இருந்து நீங்க ரவி கிட்ட கொடுத்த பணத்துக்குள்ள தான் அந்த பிளேட் இருந்தது அந்த பிளேட் எப்படி பணத்துக்கு நடுவுல வந்தது நடந்து வந்ததா இல்ல தனக்கு தானே குழி தோண்டிக்க ரவியே அதுக்குள்ள வச்சிருப்பாரா இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ் டாக்டர் அண்ட் ஐ அம் ஷூர் இட்ஸ் யூ டாக்டர் உங்களை நம்பினவன கைக்குள்ள போட்டுக்கிட்ட யூ கமிட்டட் த மர்டர் பதில் சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க நீங்க என்ன இந்த மர்டர் என் தலையில கட்டலாம்னு பாக்குறீங்களா ஐ அம் சாரி சார் ஓகே ஓகே சார் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கறேன் பட் சார் என்னோட பர்ஸ்ல இருந்து தான் நான் அந்த கேஷ் எடுத்து கொடுத்தேன் அந்த பிளேட் எப்படி சார் அதுக்குள்ள வரும் இதோ இந்த ஆளு என்ன ட்ராப் பண்றதுக்காகவே இப்படி பண்ணிருக்காரு யூ மஸ்ட் பிலீவ் மீ சார் ஓகே ஓகே டாக்டர் ஐ பிலீவ் யூ யூ ஆர் ரைட் இட் வாஸ் எ ட்ராப் ஹூ லிட் தி ட்ராப் அண்ட் ஹூ வில் பில்ட் தி கேட் we will find out I'm extremely sorry that I made you all wait. But I had no other go. நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கைய தொடர இங்க இருந்து வெளிய போகும்போது என்னைக்குமே முடிவுக்கு வராத கொலை கேஸ் மாதிரி இதுவும் இருந்திருக்கணும். நீங்க எல்லாரும் ஒரு சாட்சிகள் இல்லனாலும் நீங்க எல்லாரும் சுத்தி இருக்கும்போது தான் இந்த இடத்துல அந்த கொலை நடந்துருக்கு. நீங்க எல்லாரும் என்ன நம்புறது உண்மைனா இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் அத உங்ககிட்ட சொல்ற முக்கியமான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கு. இன்னைக்கு 1:30 ஃளைட்ல ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய அஜய் வாஸ்தேவனை மறுபடியும் பிடிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு ஆள். இந்த பேங்க்குள்ளே இருந்துகிட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மர்டர் அதோட மீதி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம எல்லாரும் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சோ ஹூ இஸ் தி கில்லர் அவன் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் தான் நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது உங்க மத்தியில நான் அவனை தேடினேன் இட் வாஸ் எ ஃபேசினேட்டிங் கேம் யாரா இருக்கும் அந்த கொலகாரன் அவனா இல்ல அவளா தனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட தன்னோட பொண்ணு ஓடி போக போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்பா ஒருவேளை இந்த உலகத்திலேயே அவன் இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கலாம் ஆனா பாவம் அந்த ஆள் மாறிடுச்சு இல்லையா மிஸ்டர் பெர்னாண்டஸ் ப்ளூடூத் இன்டர்நெட்னு டெவலப் ஆயிருக்கிற இந்த உலகத்துக்கு உன்னோட போட்டோஸ் வெளியே வந்துருமோங்கிற பயத்துல நீ அவன் மேல கோவப்பட்டிருக்கலாம் உன் கூட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும்போது யாருக்கும் கொஞ்சம் தைரியம் அதிகமாகும்
தான் ரொம்ப சேஃபா இருக்கிறோங்கிற நம்பிக்கையோட இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ரொம்ப சைலண்டா இருக்கிற ஒரு ஆள், எல்லா கேள்விகளுக்கும் பதிலா உங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆள் என்ன நடந்ததுங்கிறத இனி அவரே சொல்லுவார். மிஸ்டர் விஷ்ணுங்கிற சன் ஆஃப் ராமேந்திரன் இதே ஊர்ல பிறந்தவர். அண்ட் யுவர் நம்பர் இஸ் 9846033444. ஐ ஃப்ரெண்டுக்காக இந்த பேங்க்குக்கு நீ வந்தது உண்மை, ஆனா அதுக்கப்புறம் நடந்த கொலைக்கு நீ உதவி செய்ய வேண்டியதாயிடுச்சு. விஷ்ணு, ஐ நோ நீ செஞ்சது வெறும் ஒரு உதவி மட்டும்தான். நீ கில்லருக்காக கரண்ட் ஆஃப் பண்ணிருக்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. யாருக்காக நீ கரண்ட் ஆஃப் பண்ண? இல்ல சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மை வெளியே வராது. கேட்க வேண்டிய விதத்துல கேளுங்க. போது விடுங்க, நிறுத்துங்க. இவனை அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவனை எவ்வளோ அடித்தாலும் சரி உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு கொலை பண்ணவனும் இவனும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்படித்தானே எடிக்குலா? சார், என்ன எடிக்குலா, கரெக்ட் தானே? உங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குல்ல சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு இந்த ஆள் வேண்டாம். நான் இல்லை, உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கு. ஒரு பாதி பிளேட்லையும் ஒரு டிஷ்யூ பேப்பர்லையும் ஆரம்பிச்சது தான் இந்த கேஸோட ஆரம்பம். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், ஒரு டாக்டர், ஒரு அட்வொகேட், ஒரு வெல் ட்ரைன் போலீஸ் ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் உடம்பு பூரா ஐக்கியம் இருக்கிற ஒரு ஆள். இவங்க யாரோ ஒருத்தர் தான் அந்த பிளேட் அங்கே வச்சுட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடாதுன்னு டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி பிரில்லியண்டாக ஒர்க் பண்ணிருக்க சான்ஸே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இதே பேங்க்ல இருக்காங்க. ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் யாரை வேணாலும் சந்தேகப்படலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 6 அடி 1 இன்ச் உயரம் இருக்கிற அஜய் வாசுதேவனை கொல்லணும்னா அவன் கழுத்தில் இருக்கிற கரெக்டான நரம்பை கட் பண்ணணும்னா அவன் அவனோட ஹைட்டோ இல்லை அவனை விட கொஞ்சம் உயரமாகவோ இருக்கணும். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை முடியும். மிஸ்டர் ரெட்டிகுலா, வெட்டப்பட்ட அஜய் வாசுதேவனை பார்த்து பேங்க்ல இருக்கிற எல்லாரும் மிரண்டு போன அந்த நேரத்தில் வெளியே இருந்து மெயின் ஹாலுக்கு யார் கண்ணிலையும் படாம வந்து நின்ன பாத்தியா? அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். ஜென்ரேட்டர் ரூமுக்கு போய் யார் அந்த பவரை ஆஃப் பண்ணிருப்பாங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்துல இருந்தே கொலகாரனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவனை நான் பிடிச்சிட்டேங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே உண்மையான குற்றவாளி என்கிட்ட இருந்து விலகுவான். சோ I maintained my silence on him. அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் இருந்த பாதி பிளேடை வச்சு அந்த கொலையை செஞ்சிருக்கவே முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ டீப்பான இன்சிஷன், அதை அறுக்கிறதுக்கு ஒரு பிளேடால் நிச்சயமாக முடியாது. என்னோட யூகத்தை அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் உறுதிப்படுத்திட்டார். சார், என் 24 வருஷ சர்வீஸை வச்சு சொல்கிறேன், இவ்வளோ பயங்கரமான கொலையை இந்த பிளேடை வச்சு கொள்றதுல சாத்தியமே இல்லை. அந்த இன்செஷன் அவ்வளோ டீப்பாக இருக்கணும்னா த வெப்பன் ஷுட் பி சம்திங் லைக் சாக்குரா தட் ரேங்க் அப் தட். எல்லா கொலைகளுக்கு பின்னாடியும் எப்பவும் ஒரு ஆதாரம் விட்டு போயிருக்கும். நீ உன் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த சிக்கல் லாக்கெட் அண்ட் திஸ் லக்கெட் சாம் இஸ் த ரியல் மர்டர் வெப்பன்.
சொல்லு அவினாஷ், நீ எதுக்காக இந்த கொலை பண்ண? What are you saying sir? Why should I? நானும் அதே கேள்வியை தான் கேக்குறேன். Why should you and how did you? இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போதே உன்கிட்ட சில சேஞ்சஸ் நான் கவனிச்சேன். அதுக்கு என்ன ஆதாரம்னு நீ இப்ப யோசிச்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அஜய் வாசுதேவனோட மொபைல். உன்னோட ஃபேமிலி ஆல்பம்ல நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கிறேன் உன் ரிலேஷனோட முகம். அந்த முகம் a clue to begin with. இன்வெஸ்டிகேஷன் பண்ற இன்வெஸ்டிகேட்டருக்கு மர்டர் கூட ஏதோ ஒரு சம்பந்தம். தட் மே பி கான்ஷியஸ். உன் ரிலேஷனோட போட்டோவையும் அஜய் வாசுதேவனோட இம்மாரல் சைடையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சான்சஸ் இருக்குன்னு தோணுச்சு. அவங்க ரெண்டு பேரோட பாச பத்தி விசாரிக்கும் போது தான் விஷயம் புரிஞ்சது. தட் லெட் த வே. கோயம்புத்தூர் காலேஜில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பொண்ணை யார் கொலை பண்ணாங்கன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அபர்ணா சேகர் உன்னோட தங்கச்சி. அஜய் வாசுதேவனோட அப்பா கிட்ட தான் எனக்கு இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அபர்ணா காலேஜில் படிக்கிற அதே சமயத்தில் அஜய் வாசுதேவனும் கோயம்புத்தூரில் இருந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. அபர்ணா ரேப் செய்யப்பட்ட நாளில் அஜய் பிஸ்னஸ் போதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன நாளும் டேலி ஆயிருக்கு. அப்பவும் கொலகாரன் நீயா தான் இருப்பேன்னு என்னால் நம்ப முடியல. நான் உங்ககிட்ட சான்சஸை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பியூன் ரவி டாக்டர் இப்போ நம்ம கூட இருக்கிற இடுக்குள்ள கூட பியூனையும் டாக்டரையும் குற்றவாளி ஆக்குறதுக்காக நீ துடிச்ச உன்னுடைய துடிப்பு அது என்னுடைய டவுட்டை கொஞ்சம் கூட கன்ஃபார்ம் பண்ணுச்சு. கொலகாரன் நீயா இருந்தா அதுக்கு உனக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னா அது இவனாக தான் இருக்கும்னு நான் நிரூபிக்க நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவனுக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்டிங் லிங்க் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த மர்டரே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இட் வாஸ் அ பிளைண்ட் சான்ஸ் பட் ஐ டுக் இட். உன் மொபைல் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ கால் த டிஜிபி. அபினாஷோட மொபைலுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். என் மொபைலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க ஆனால் லைன் கிடைக்கலன்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. சார் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சார் டிஜிபி தேங்க்யூ வெரி மச் சார். எனக்கு அவினாஷோட இந்த மொபைல் தேவைப்படுது. இதிலிருந்து லாஸ்ட் டைல் நம்பரை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணு. பத்து இருபதுக்கும் பத்து இருபத்தஞ்சுக்கும் நடுவில் உன் மொபைலிருந்து போன மூணு கால்ஸ் ஒரு மொபைலுக்கு தான் போயிருக்கு. அண்ட் ஐ ஆஸ்க்டு ரேவதி டு ட்ரேஸ் த நம்பர். இந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஐ அம் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எனக்கு இந்த ஃபோனோட டீடைல்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. ஆல்ரைட் யா இட்ஸ் 9846033444. த நம்பர் பிலாங் டு யூ விஷ்ணு. ஒரு விஷயம் எனக்கு உறுதியாக தெரியும் அவினாஷ். உன் தங்கச்சியோட கொலைக்கு காரணமாக இருந்தது அஜய் வாசுதேவனுங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டது இந்த பேங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் தான். இந்த இடத்துல நீ சந்திச்சது அஜய் வாசுதேவன் தானும் அவன்தான் உன் தங்கச்சியை கொலை பண்ணாங்கிற விஷயமும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? கமாண்டோ ஆபரேஷனுக்காக இந்த பேங்க்குள்ள வந்த போது நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த முகம் கூட தெரியாத என்னோட எதிரியை நான் சந்திப்பேன். அஜய் வாசுதேவன் சொல்ற, நான் கூப்பிடுறேன். ஓகே பாய். ஓகே அண்ணா, இங்கே பார்த்தீங்களா டூரில் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ்.
என்னோட எல்லா கனவுகளும் கலைஞ்சு போச்சு. இனிமே என்னால உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா இருக்க முடியாதுனா, உன்னை நம்பின பாவத்துக்கு நான் உன்னோட இனிமே வாழவே முடியாது. என்னை இவ்வளவு தூரம் ஏமாத்தினதுக்கு அப்புறமும் என்னால உன்னை மறக்கவே முடியல. அஜய், நான் போறேன், இந்த உலகத்தை விட்டே போறேன், நிரந்தரமா போறேன். அந்த பேரையும் சைனையும் பார்த்து அவன்தான் என் எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியாம நிற்கும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு விஷ்ணுவை நாங்க பார்த்த ஒரு வேளை அப்பர் நான் உயிரோட இருந்திருந்தா அவ கையாலேயே இந்த கொலைய நான் பண்ணியிருப்பேன். அமேசிங் கோஇன்சிடன்ஸ். நீயும் விஷ்ணுவும் அஜய் வாசுதேவனும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுங்கிறத ஆண்டவனோட முடிவா இருக்கலாம். இட்ஸ் இஸ் பேட் லக். உன்னால இதை தனியா செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ விஷ்ணுவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட. காதலிச்ச பொண்ணுக்காக செய்யணுங்கிறதுனால விஷ்ணுவும் இதுக்கு ஒத்துக்கிட்டான். மேல சொல்லு. அப்போதைக்கு நான் எஸ்கேப் ஆக ஒருத்தர் தேவைப்பட்டாரு. அந்த நேரத்தில் நடந்த சண்டையில எனக்கு உதவி செய்யற மாதிரி டாக்டர் அங்க வந்தாரு. எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் விஷ்ணுக்கு கால் பண்ணேன். அது அவன் நல்லா தெரியுமா? அது அவன் தான்டா. இன்னைக்கு 1:30 ஃபிளைட்ல ஆஸ்திரேலியாவுக்கு போறான். அவன் போக கூடாது. ஹாலுக்கு வெளியே இருக்க ஜெனரேட்டர் ரூம்ல மெயின் சுவிட்சையும் பேக்கப் எல்லாத்தையும் கட் பண்ணு. என்னால இதுக்கப்புறம் அவனை சும்மா விட முடியாது. வேணும்னா நான் வேணா வாங்கி தரட்டுமா? நடக்கட்டும் நடக்கட்டும். இவன் சரியான தொல்லையா இருக்கான் வர வர. யாரையும் வெளியே விடாம பேங்க்குள்ளேயே இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. அதனால தான் என் கணக்கு தப்பாச்சு. கணக்கு அந்த இடத்துல மட்டும் இல்லை, பல இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கஸ்டமரோட பர்சுக்குள்ள டெட் பாடியோட பக்கத்துல இருந்த பிளேடோட மறுபாகத்தை வச்சுட்டா அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அதை கண்டுபிடிப்பாங்கன்னு விசாரணை வேற வழியா டைவர்ட் ஆகணும் நீ எதிர்பார்த்த. அதுக்காக நீ தேர்ந்தெடுத்த அந்த டாக்டரோட முகம் சந்தேகப்படுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு முகம். குட் சாய்ஸ். ஆனா உனக்கே தெரியாம டாக்டரோட பர்சல இருந்து அது பியூன் ரவி கிட்ட போயிடுச்சு. அங்கதான் நீ கன்ஃபியூஸ் ஆன. உன்னோட அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து ஐ ஸ்டார்டட் மை கேம். அவினாஷ், ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா யாரு என்னதான் நியாயம் சொன்னாலும் சரி, எ கிரைம் இஸ் எ கிரைம் அண்ட் யூ வில் ஹாவ் டு பே ஃபார் இட். Please, sir. Please, sir.
நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். ஆனா அதனால நீங்க இழந்ததை என்னால தர முடியாது. லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம்.